Welcome to Paavai IAS. In the video, TRB annual planner பத்தி பார்க்க போறோம். 2023 க்கான annual planner வந்து விட்டுருக்காங்க. TNPSC ரீசன்ட்டா விட்டாங்க. சோ அதுக்கு அடுத்ததா TRBயும் அவங்களுடைய பங்குக்கு இந்த annual planner 1 year full-ஆ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத விட்டுருக்காங்க. சோ என்னென்ன examination conduct பண்ண போறாங்க அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து மொத்தமா இதல கொடுத்துருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 9 type of examination வந்து conduct பண்றாங்க. Total number of vacancy 15,149 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும் என்னென்ன டைம்ல வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க, வேகன்சி என்ன, அது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமா வந்து ஜான்வரியிலே கண்டக்ட் பண்ண போற எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். இதுல இந்த எக்ஸாமினேஷன் வந்து January 2023 ஃபர்ஸ்ட் மந்தே வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4000 வேகன்சி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டான வேகன்சி தான். இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அதான் டபுள் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிற அந்த டைம்ல ரிட்டையர் ஆகும்பொழுது நிறைய காலி பணி இடங்கள் உருவானா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜனவரி மாதம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஏப்ரல் மந்த்ல வந்து எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இரண்டாவதா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எப்போ நோட்டிபிகேஷன் அப்படின்னா பிப்ரவரிலேயே வந்து நோட்டிபிகேஷன் விட்டுறாங்க. ஸோ ஜான்வரி மந்த்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வருது, அடுத்த எக்ஸாமே வந்து பார்த்தோம்னா பிப்ரவரியில வருது. இதோடைய எக்ஸாம் மே மந்த்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் விட்டு எல்லா எக்ஸாமுக்குமே அப்ராக்சிமேட்டா வந்து 90+ days வந்து அவங்க வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு மார்ச் மந்த் நோட்டிபிகேஷன் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய வேகன்சி 6553 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதே போல தமிழ் தெலுங்கு கன்னடா உருது அப்படின்னு சொல்லி இதையும் வந்து செக்ரிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரி அந்த மாதிரி பார்டர் ஏரியாவெல்லாம் வந்து தெலுங்கு டீச்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இதையும் பிரிச்சு ப்ராப்பராகவே கொடுத்துட்டாங்க. மே மாதம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பிடி அசிஸ்டன்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து ஏப்ரல் மந்த்ல நோட்டிபிகேஷன் விட்டு ஜூன்ல வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எதுவுமே டேட் டிக்ளேர் பண்ணல அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் அண்ட் எக்ஸாம் மந்த் அதை வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த பிடி அசிஸ்டண்ட பொறுத்த வரைக்கும் 3587 வேகன்சி. அதே போல பாலிடெக்னிக் லெக்சர் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ 2022லையும் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து மே மந்த்லேயே திரும்ப வந்து எக்ஸாம் வைக்கிறதாகவும் அதாவது நோட்டிஃபிகேஷன் விடுறதாகவும் 493 வேகன்சி அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்தில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் 97 வேகன்சி இருக்கு. ஜூன் மந்த் அதுக்கான நோட்டிபிகேஷன். ஸோ நோட்டிபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அதுல சிலபஸ் என்ன, குவாலிபிகேஷன், ஏஜ் லிமிட், மற்றபடி எல்லா விஷயங்களுமே இதுல வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். செப்டம்பர் மந்த் வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதே போல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு சரிங்களா ஜூன் ஜூலை மந்த்ல வந்து நோட்டிபிகேஷன், மொத்த வேகன்சி அப்ராக்சிமேட்டான வேகன்சி 129 கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மந்த்ல எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரியும். அதே போல பிஜி அசிஸ்டன்ட் சரிங்களா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து 267 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் வைஸாக நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அது பின்னாடி வந்து நோட்டிஃபிகேஷனில் தான் பிரித்து கொடுப்பாங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷனும் நவம்பர்லையும் எக்ஸாம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப அதிகமான பேர் எழுதக்கூடிய டெட் எக்ஸாம் சரிங்களா, பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுமே December 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மார்ச்ல வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இது ரொம்ப பின்னாடி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி டெட் இப்போ தான் நடந்தது. ஸோ அதோடைய பேப்பர் டூவே வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால அடுத்த டிசம்பர்ல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வர மாதிரி வந்து அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா 2023 TNPSC இந்த மாதிரி மற்ற போர்டில் கொஞ்சம் கம்மியான வேகன்சி இருந்தால் கூட டெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான வேகன்சியே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முன்னாடி இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த 90 days நோட்டிஃபிகேஷன் அந்த 90 days வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறது இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும் சரிங்களா. அதான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொசிஷன் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், இன்க்ரீஸ் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், தேவையானவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.